பாட்டி பாட்டி ஏன் தங்க சில நீ எல்லாத்தையும் நான் ஒண்ணுமில்ல என் ஜோடி ஏன் நீ நிக்கையில் வேறுன வேணும் வாழ்க்கையில் ஒத்தத்தல்ல ராவண பச்சை புள்ள அவர் கக்கத்தில் தூக்கிக்க பாருயா பட்டாகத்தி வீசின்ன பட்டம் பூஜியாகின முட்ட கண்ணி மயக்கின சரியா டாங்கு டாங்கு சும்மா திருப்பி போட்டு வாங்கு டாங்கு டாங்கு சும்மா திருப்பி போட்டு வாங்கு பாட்டி ஏன் தங்க சில எல்லாத்தையும் நான் ஒண்ணுமில்ல என் ஜோடி ஏன் நீ நிக்கையில் வேற என்ன வேணும் வாழ்க்கையில் நெத்தி பொட்டு மத்தியல என்ன தொட்டு வச்சவளே நீ மஞ்ச பூசி முன்ன வந்தா கண்ணு கூசுமடி பேட்டைக்குள்ள பொல்லாதவ பேட்டைக்குள்ள பொல்லாதவ நீ போட்ட கோட்டை தாண்டாதவைய வீரத்தில் நான் மூட்டைய கட்டி உன் பின்னாடி தள்ளாடி வந்தே நதியோ அந்த தலைவருடைய மக்கள் இயக்க மக்கள் மன்றத்துடைய அந்தந்த பகுதியில பாகத்தை வந்து வலுப்படுத்தணும் சொல்லி கொடுத்துக்கிறாரு. அது விஷயமா இந்த 174 வந்து அந்த பாகத்தை எவ்வளவு குயிக்கா நீங்க பண்ணணும் தலைவர் வரத்துக்குள்ள நம்ம பாகத்தை முடிச்சு கொடுக்கணும்ன்ற மாதிரி நாங்கள் அது விஷயமா இந்த வட்ட நிர்வாகிகளும் பகுதி நிர்வாகம் கலந்து பேசியிருக்கிறோம். மகளிர் அணி இளைஞர்கள்லாம் கலந்து பேசியிருக்கிறோம். அவங்களும் விரைவில் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு ரெடியூஸ் எல்லாம் பார்க்கறதை நாங்கள் முடிச்சு கொடுக்கோன்னு எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துக்கிறாங்க. அது விஷயமா தான் நீங்கள் இந்த ஆலோசனை மீட்டிங் நடந்திருக்குது. அன்பு தலைவர் வர தொகுதி 63 பாகத்தையும் விரைவில் நாங்கள் முடிச்சு கொடுப்போன்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு டியூஷனும் நாங்கள் இதை வந்து கலந்து பேசி மீட்டிங் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இங்கே முடிஞ்சிருக்குது, ரெண்டாவது ஈக்காடுத்தாங்கல் போகிறோம், அங்கேயும் இது விஷயமா தான் பாக மீட்டிங் நடத்த இருக்கிறோம். எவ்வளோ சீக்கிரம் நாங்கள் முடிச்சு கொடுக்கணும்னா இதை குறிக்கோளாகவே நாங்கள் முயற்சி எடுத்துன்னு இதனுடைய செயல்பாடு நாங்கள் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அதுக்கு தான் இந்த ஆலோசனை மீட்டிங் நடத்தியிருக்கோம். என் பேர் பன்னீர்செல்வம், சைத பகுதி செயலாளராக இருக்கேன். இந்த கூட்டத்துக்கு தலைமை வந்து கோவிந்தன் நடத்தியிருக்காரு. 174 வட்ட சார்பாக நம்ம கோவிந்தன், பன்சல் ராஜ், ராஜகுரு, இளஞ்சரணி, சதீஷ்குமார், வெங்கடேசன், ஜெகதீஷ் மற்றும் நம்ம ஜான்சன் மற்றும் பலர் இருக்காங்க. அவங்க பேர்லாம் தெரிய வரல. அனைவரும் சேர்ந்து தான் இந்த பாக செயற்குழு மீட்டிங் வச்சு நாங்கள் இதை ரெடி பண்ணி கொண்டு இருக்கோம். சார், எங்களுக்கு அரசியலில் அவ்வளோக்கா ஈடுபாடு கிடையாது. ஆனால் சார், ரஜினிகாந்த் சாருக்காக நாங்கள் குடும்பமாக வந்து நாங்கள் இந்த வேலையை நாங்கள் முடிச்சுக்கிறோம்னு நாங்கள் மனப்பூர்வமாக நம்புகிறோம்.